வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் ஒரு ஜூபிட்டர் 2014 மாடல். இந்த வண்டியை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக கலர் ரெஜிஸ்ட்ரேஷன், ஒயிட் கலரு. இந்த கலரை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக பிரிச்சுட்டு இதே கலரை வந்து கோட்டிங் கொடுத்து ரெடி பண்ண போகிறோம். இந்த பாடி ஒயிட்டு, ஃபைபர்லாம் பிளாக்கு, அது இல்லாமல் இந்த டேமேஜ் ஆன பார்ட்ஸ் எல்லாமே மாற்றிக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஜூபிட்டரில் ஃப்ரண்ட்டு பாடியை ரெண்டு பார்ட்ஸாக போட்டிருக்காங்க, பாட்டம் டாப்பு அப்படின்ட்டு. அது ரெண்டுமே உட்கார இடம் பார்த்திங்கன்னா அந்த சீட்டிங் கரெக்டாக இருக்கணும். அதெல்லாம் லேசாக இடிச்சிட்டோம்னாலுமே அந்த சீட்டிங் மாறிடும். அந்த மாதிரி இந்த வண்டியில் அங்கங்கே இடித்து உள்ளே வர கிளாம்பெல்லாம் உடஞ்சிருக்கு, அதனால தான் அது சீட்டிங் இல்லாமல் இருக்குது. கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணணும். இதில் ஸ்பீடாமீட்டர் கேபிள் வேறு இல்லாமல் இருக்குது. இந்த ஃபிட்டிங்கெல்லாம் பாருங்கள், அது இடிச்சிருக்கிறதுனால அது உள்ளுக்குள்ளே உள்ள கிளாம்பு வந்து உடஞ்சிருச்சு. உடஞ்சதுனால அது கரெக்டாக சீட்டிங் ஆகாமல் இருக்குது. சைடு ஸ்டாண்டெலாம் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது, அதெல்லாம் கூட நம்ம மாற்றிக்கிறோம். அது இல்லாமல் இந்த சைடு ரன்னிங் போர்டு, அதுக்குள்ளே வர கிளாம்பெல்லாம் உடஞ்சிருக்கு. ஃபுட்ரஸ்ட் பெயிண்டிங் பண்ணுற மாதிரி இருக்குது சீட்டு ஹேண்டிலு. அப்புறம் பார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சீட்டு போடுற மாதிரி இருக்குது, கிரிப் செட்டு மாற்றுற மாதிரி இருக்குது, டேஞ்சர் லைட்டு. இந்த வண்டியில் வந்து டேஞ்சர் லைட் வந்து அசம்பிள்டாக தான் வருது, அது அப்படியே மாற்றுற மாதிரி இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிரேக் லிவரு, நம்பர் பிளேட்டு, அப்புறம் சுவிட்ச் ஐட்டம்ஸு, இதெல்லாம் மாற்றுற மாதிரி இருக்குது. இந்த வண்டியை பாருங்கள், நம்ம முழுவதுமாகவே கலர்ஃபுல்லாக பிரிச்சிட்டோம். பாடி ஃபுல்லாக பிரித்ததுக்கப்புறம் அந்த வண்டியோட கண்டிஷனை பார்த்தீங்களா, இது வரைக்கும் வாட்டர் வாஷ் விட்டு சர்வீஸ் ஒர்க்கு பார்க்குறது நார்மல். ஆனால் நாம் இப்போது அதை விட கொஞ்சம் அதிகமாகவே இப்போ நம்ம பிரிச்சிருக்கும் போது பண்ணோம்னா இன்னும் சுத்தமாக அந்த ராக்கர் கப்பெல்லாம் கூட நம்ம தெளிவாக ஆயில் பிடிச்சதெல்லாம் இல்லாமல் சுத்தமாக வாட்டர் வாஷ் பண்ண முடியும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி பிரிச்சுட்டு வாட்டர் வாஷ்க்கு அனுப்புகிறோம். அனுப்பிச்ச பிறகு நம்ம பெயிண்டிங் ஐட்டம்ஸ் எல்லாமே, அதாவது பாடி கலர்ஸ் எல்லாமே நம்ம கலர் கோட்டிங் கொடுக்குறக்காண்டி தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இந்த வண்டியில் நம்ம வீலும் பிளாக் கோட்டிங் கொடுக்குறோம், அதாவது அதில் உள்ளது மாதிரியே வீலும் பிளாக் அடிக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இதில் லெட்டர்ஸ்லாம் வந்து நம்ம செலவு கம்மி பண்ணணும் அப்படிங்கிறக்காக இந்த லெட்டர்ஸ்லாம் நல்லாவே இருந்தது, அதனால் இதை ரிமூவ் பண்ணாமல் வச்சு பாடி ஃபினிஷிங் பண்ணுறோம். அது இல்லாமல் இதில் வரக்கூடிய பார்ட்ஸ் எல்லாமே கலட்டிக்கிறோம். அதாவது ஃப்ரண்ட்டு பார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்லாம் கழட்டிடுவோம். முன்னாடி அந்த நம்பர் பிளேட்டு கீழே ஒரு முக்கோணமாக ஒரு டல் பிளாக் சின்ன பேடு ஒன்று வரும், அதெல்லாம் கூட கழட்டிக்கிறோம். அது மாதிரி சின்ன சின்ன கேபிள் ஏதாவது பார்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கழட்டிட்டு அடித்தோம்னா ஒயிட்டை பொறுத்தளவில் அந்த ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். இல்லை மற்ற பார்ட்ஸ்லாம் ஒயிட் பட்டுச்சுன்னா அது தொடச்சாலும் கூட அதோட வடு இருந்துகிட்டே இருக்கும். அதனால் எல்லா பார்ட்ஸையுமே குடும்பமான அளவு கிளிப்பு முதற்கொண்டு, பாடி கிளிப்பு முதற்கொண்டு, பாடி கிளிப்பு, பாடி ரப்பர் முதற்கொண்டு ரிமூவ் பண்ணிவிட்டு தான் கலர் ஃபினிஷிங்கே பண்ண ஆரம்பிக்கிறோம். எந்த பார்ட்ஸை கோட்டிங் பண்ண விரும்பினாலுமே அதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு தான் அதை ரெடி பண்ணி கோட்டிங் கொடுக்குறோம். அதனால தான் அது ஒரிஜினாலிட்டியாகவே இருக்குது. இந்த வண்டியும் ஆக்டிவா போலவே ரொம்ப சுலபமாக கலட்டி மாட்டுறது மாதிரி இருக்குது. அதோடையும் ஸ்பேர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப இலகுவாக வந்து வாங்க முடியுது, எல்லா ஸ்பேர்ஸுமே நமக்கு கிடைக்கிது. இப்போ நம்ம இந்த வண்டியில் செலவை வந்து கால்குலேஷன் பண்ணி பண்ணதுனால இந்த ரன்னிங் போர்டெலாம் வந்து நம்ம வேறு மாற்றுறது மாதிரி இருந்தோம். பின்னையும் அதே ரிப்பேர் பண்ணிவிட்டு அதையே ரெடி பண்ணி போடுறோம். இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறதுனால தான் இந்த வண்டியோட செலவு பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. இப்போ நாம் வண்டி முழுவதுமாக ரெடி பண்ணுற வரலும் இந்த வீடியோவை ஒவ்வொரு பார்ட்ஸாக நம்ம எடுத்துருக்குறோம். அதை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். முழுவதுமாகவே ரெடி பண்ண பிறகு கம்ப்ளீட் ஃபிட்டிங்ஸ் போட்டுட்டு நாம் என்னென்ன வேலை செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் விவரமாக சொல்கிறேன். வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள்.
நண்பர்களே, இந்த வண்டியில் சீட் ஹேண்டில் வந்து கார் கடிக்கிற மாதிரி சில்வர் அடித்து கிளியர் கோட்டிங்லாம் கொடுத்து ரொம்ப பிரமாதமாக ரெடி பண்ணியிருக்கோம். ஒர்க்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் தொடர்ச்சியாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஜூபிட்டர் வண்டியை முழுவதுமாக ரெடி பண்ணிட்டோம். அந்த வண்டி என்ன மாதிரி என்னென்ன ஸ்பேர்ஸ் எல்லாம் மாற்றி எப்படி வேலை செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வண்டியை பாருங்கள், வண்டியோட பாடி ஃபுல்லாகவே அடித்தாச்சு. அது இல்லாமல் இந்த ஃபைபர்லாம் வந்து டல் பிளாக் கோட்டிங் கொடுத்துருக்கோம், மேட் ஃபினிஷிங்கு. பாடி ஒயிட், ஆல்ரவுண்டு. டோரு, டோரில் உள்ள லெட்டர்ஸை வந்து நம்ம மாற்றலை, அதே லெட்டர்ஸை தான் வந்து சரி பண்ணி அடிச்சிருக்கோம். டேஞ்சர் அசம்பிள் மாற்றிருக்கோம், டேஞ்சர் அசம்பிள் டோட்டலாகவே மாற்றிருக்கோம். இந்த சீட்டு ஹேண்டில்லாம் வந்து டாப்பாக ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம். சீட்டு கவர் போட்டிருக்கோம், சீட் கவர் போட்டிருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குரோம் கார்டு, சைலன்சர் பெயிண்டிங் பண்ணியிருக்கோம், வீல் பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். இந்த ஃபைபர்லாம் பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். மேட் ஃபினிஷிங்கு, நம்பர் பிளேட் பூசி போட்டிருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சுவிட்செல்லாம் மாற்றிருக்கு. இது வந்து ஹாரன் சுவிட்சு, இண்டிகேட்டர் சுவிட்சு, செல்ஃப் சுவிட்சு. இதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணதில் கொஞ்சம் ஒரு 50% தான் இருந்துச்சு, அதனால் அதெல்லாம் புதுசு போட்டு விட்டாச்சு. அது இல்லாமல் இந்த டேஞ்சர் லைட் கிளாஸ் போட்டிருக்கோம் புதுசு, ரெண்டு மிரர் புதுசு போட்டிருக்கோம், கிரிப் செட்டு போட்டிருக்கோம், கிரிப் செட்டு. இதெல்லாம் ஒரு பெயிண்டிங் வண்டிக்கு மாற்ற வேண்டிய அத்தியாவசியமான ஒரு பார்ட்ஸு. இதெல்லாம் மாற்றினா தான் பெயிண்ட் அடித்த ஒரு எஃபெக்ட் இருக்கும். அது இல்லாமல் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் அடிப்பட்டு இங்கே இந்த சீட்டிங்லாம் இல்லாமல் இருந்துச்சு. இதுக்கெலாம் கிளாம்ப் போட்டிருக்கோம், இந்த பீஸ்க்கெலாம் கிளாம்ப் போட்டிருக்கோம், இந்த பீஸு இந்த பீஸுக்கெலாம் கிளாம்ப் போட்டிருக்கோம். உள்ளுக்கில் கிளாம்ப் உடஞ்சிருக்கு, அதெல்லாம் போட்டிருக்கோம். ரிப்பேர் ஒர்க் பார்த்துருக்கோம். ஃப்ரண்ட்டு மறுக்காடு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியும். அதெல்லாம் கலெக்டிங் வெல்டிங் பண்ணி எல்லாமே வண்டியை டோட்டலாகவே நாம் பிரிச்சுட்டு மறுக்காடையும் கழட்டிட்டோம், கலெக்டி ரெடி பண்ணி மாட்டியிருக்கோம். அது இல்லாமல் இந்த பீஸ்லேயும் இந்த உள்ளுக்குள்ளே வர அந்த கிளாம்பு வந்து கட்டாக இருந்துச்சு, அதுக்கெல்லாம் கிளாம்பு போட்டு இந்த ஃபிட்டிங்லாம் கரெக்டாக வர மாதிரி செஞ்சுருக்கோம். சைடு ஸ்டாண்டு எல்லாமே ஒரிஜினல் ஸ்பார்ட்ஸ் தான், எல்லாமே புட்ரஸ்ட் பெயிண்டிங்கு. சோக் கேபிள் பார்த்துருக்கோம், சோக் கேபிள் பூஸ்ட் போட்டிருக்கோம், ஸ்பீடாமீட்டர் கேபிள் பூஸ்ட் போட்டிருக்கோம். இதெல்லாமே பார்த்திங்கன்னா சென்டர் ஸ்டாண்டில் இந்த ஸ்டாண்டில் வந்து இந்த ஸ்டாண்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சுன்னா இந்த ஸ்டாண்டோட பின்னு பேர் ஒர்க்கு சொல்லிக்கலாம், அது பேசினா வந்துடுமே. அதில் இந்த ஸ்டாண்டு வந்து ரிப்பேர் ஒர்க் பார்த்துருக்கோம், ஸ்டாண்டு புதுசு போடணும். பார்த்தீங்கன்னா அது புதுசு போட்டோமே அதோடய செலவு வந்து 500-600 வரும், அதனால் அது ரிப்பேர் ஒர்க் மட்டும் செஞ்சு கொடுத்துருக்கோம். முன்னாடி ஸ்டாண்டு இழுத்து போடுறது மாதிரி இருக்கும், விழுவாது. இப்போ இது வேலை பார்த்ததுனால இதை நினைச்சாலே ஸ்டாண்டு விழுந்துடும். இந்த மாதிரி இந்த வண்டியை கம்ப்ளீட்டாகவே ரெடி பண்ணிக்கலாம். இதோட செலவு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி நண்பர்களே.